வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே ஸ்பெஷல். நான் உங்கள் வசந்தி. இன்றைக்கி நம்ம பூரி சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் சன்னா மசாலா வீட்லேயே எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 200 கிராம் கொண்டக்கடலையை நான் நைட்டே நல்லா ஊற வச்சு 5 விசில் வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடயே 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம், பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 துண்டு கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் 2 துண்டு பட்டை, 1 பெரிய சைஸ் ஏலக்காய், 1/6 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை சேர்த்துட்டு 1-2 செகண்ட் மட்டும் நீங்கள் லேசாக இதை வறுத்து விடுங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுப்போங்க. இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 பச்சை மிளகாவை கீறி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சின்ன மசாலா எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். அந்த தக்காளியோட ஈரப்பதம்லாம் நல்லா சுண்டி நல்லா சுருண்டு வரும். அந்த பதம் வர வரைக்கும் இதை நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர்றப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த கொண்டக்கடலையை இதில் நம்ம சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே இதில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு மசாலாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இவ்வளோ திக்னஸ் தேவைப்படுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு 10 நிமிஷம் வந்து நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு இதை நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் மசாலா எல்லாமே அந்த கொண்டக்கடலையில் ஏறி இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சுருண்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சின்ன மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மல்லித்தலை வந்து தூவி இதை நம்ம இறக்கிடலாம். பூரி சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. நம்ம வீட்டிலையே மசாலா ரெடி பண்ணி செஞ்சது ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.